குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தாச்சு. பல இடங்கள்லயும் வந்து தலைவர்களுடைய அந்த போட்டோ வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சிலையில் இருக்கிற தலைவர்களை வந்து மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தா கூட இன்னைக்கு வந்தே போறதுல நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, அதுல மோடி பேசிக்கிட்டே வரான். ஓ, எது டிவி வச்சு போடுறாங்களா? ஆமா. ஆஹா, அதெல்லாம் தாண்டி அந்த இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமான அந்த பெட்ரோல் பங்க்லயும் மோடியுடைய படம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நமக்கு நேயர்கள் சொல்ற தகவல் தான். அது நிரந்தர செல்ஃபி பாயிண்ட்லாம் அதுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. அதுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, நிரந்தர செல்ஃபி இல்ல. ஆமா, டெம்பரரினா கூட நம்ம சொல்லலாம். நிரந்தர செல்ஃபி பாயிண்ட் நிரந்தரமா தான் இருக்க போகுது. ஆமா. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா தேர்தல் நெருங்கிருச்சு, எல்லாருக்கும் அந்த பாரபட்சம் இல்லாம பாக்கணும். ஓகே, தேர்தல் ஆனால் இதுக்கப்புறம் ஸ்டெப் எடுப்பாங்க நம்ம வந்து நம்புவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். எலக்டோரல் பாண்ட், தேர்தல் பத்திரம். உச்சநீதிமன்றம் எஸ்பி கிட்ட என்ன சொன்னாங்க? தரவுகள்லாம் வெளியிடுங்கன்னாங்க. எஸ்பி என்ன சொன்னாங்க? ஐயா, 4 மாசம் அவகாசம் வேணும்னாங்க. 4 மாசம்லாம் முடியாது, 2 நாளையில கொடுங்கன்னாங்க. உடனே கொடுத்தாங்க. அதுல பல தரவுகள் கிடையாது. என்ன தரவு இல்லாம கொடுத்துறீங்க, சீரியல் என்ன கொடுங்கன்னாங்க. நாங்க திருப்பி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வேற விஷயமா வெளியிட்டிருந்தாங்க, ஆனா சீரியல் கொடுக்கவே இல்லை எஸ்பி. இன்னைக்கு திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துல வந்திருக்கு. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். 3 நாட்கள் உங்களுக்கு கெடு. சீரியல் என்னோட அதை நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் அதை உடனடியாக அதை வெளியிடணும். டைம் ஆப்ஷன்லாம் இப்போ கிடையவே கிடையாது. கொடுத்த அன்னைக்கு வீடுன்னு உத்தரவு போட்டுருக்காங்க. இப்போ திருப்பி எஸ்பிஐ என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆமாம், எதுக்கு இந்த எஸ்பிஐ தொடர்ந்து திட்டம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு புரியல. ஆமாம், இதில் ஏதாவது திரும்பையும் விட்டாங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே வந்து நீங்கள் நியாயமாக நடந்துக்கல இந்த வழக்கில் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சந்திரசூட்டே வந்து சொல்லியிருந்தார். முழுமையாக அதாவது எல்லான்னு சொன்னால் எல்லாம் தானே, ஏன் எதையாவது விட்டுட்டு கொடுக்குறீங்கிற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் விட சொல்கிறாங்க. ஐயா, யார் விட சொல்கிறான்னு தான் தெரியல. எஸ்பி டைரக்டராக நிறுவனங்கள் எந்த கட்சிக்கு கொடுத்தாங்கிற தரவு கரெக்டா வெளியாகவே கிடையாது. நேத்து வந்து அது வந்து வெளியாயிருக்கு. இங்க திமுகவை புடிச்சிட்டாங்க. ஆமா, வெளியாயிருக்கு, திமுக வெளியாயிருக்கு. அதான் மொத்தம் திமுக அந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக 656 கோடி வந்து வாங்கியிருந்தாங்க. இதுல 509 கோடி மார்டினுக்கு சொந்தமான அந்த ஃபியூச்சர் கேமிங் அண்டு ஹோட்டல் HR சர்வீஸ் அந்த நிறுவனத்திலிருந்து வாங்கிறாங்க. இது சூதாட்ட கம்பெனிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஆன்லைன் சூதாட்டங்கள்லாம் நிறைய தற்கொலைலாம் நடந்தது. திமுக அரசு நாங்கள் விட மாட்டோம் இதுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சட்டம்லாம் உணர்ந்துருந்தாங்க. அதை வந்து ரவி தள்ளி தள்ளி போட்டதுனால அவருக்கு பேர்லாம் கொடுத்துருந்தாங்க, ரம்மி ரவி அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே அதை வெளியிட்டது நம்ம ஜூனியர் விகடன் தான். 2019 500 கோடி தேர்தல் நிதி சிக்கிய மாட்டின் சிக்கலில் திமுகன்னு சொல்லிட்டு ஒரு 6 பக்க டீட்டெயிலான ஒரு கட்டுரையை நாங்கள் வெளியிட்டு இருந்தோம். ஆமாம், அப்ப ஸ்டாலின் என்ன பண்ணாரு? கேஸ் போட்டாரு. ஆனால் அதை நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இருந்தா கூட அப்பயே நம்ம சொன்னோம், நாங்களாம் அப்பளு கட்டுறவங்கப்பா, எங்க மேல எப்படியா புகார் கொடுக்குறீங்க? நீதிமன்றம் போனாங்க, தள்ளுபடியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மை என்னங்கிறது வெட்ட வெளிச்சம் வந்துருச்சா இல்லையா? உண்மை யாரும் மறைக்க முடியாதுங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்ப. ஆமா, எஸ்பிஐயால எடுக்க முடியாத கூட நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிருந்திருக்கிறோம். ஆனா வந்து இப்ப எஸ்பிஐ மூலமாவே தேர்தல் ஆணைய இணையதளத்துல வந்து வெளியாயிருக்கு. 509 கோடி ஃபியூச்சர் கேமிங்ஸ் அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க திமுக அப்படிங்கிறது. ஆமாம், அதே மாதிரி மெகா இன்ஜினியரிங் கம்பெனிட்டிருந்து 100 கோடி, சன் டிவி 10 கோடி. ஆமாம், தயாநிதி மாறன் வேற இன்னைக்கு மத்திய சென்னை வேட்பாளராக வந்து அறிவிக்கப்படுவார். ஆமாம், படுவார். சரி, ஆனால் 10 கோடி தான் கொடுத்துருக்காரு கட்சிக்கு. அது அவங்க அது வேற டிபார்ட்மெண்ட், கலாநிதி மாறன்ல கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கே இந்தியா சிமெண்ட்ஸ் ஒரு 14 கோடி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து 656 கோடி திமுக வந்து வாங்கியிருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, திமுக யார்கிட்ட இருந்து நன்கொடை வாங்கினாங்கிற விவரத்தை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் பிஜேபி, ஏன் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி போன்ற எந்த கட்சிகளையுமே வெளிப்படையாக அறிவிக்கவே இல்லை. ஆமாம், இதில் திரிணாமுல் காங்கிரஸ் போனால் தான் உச்சபட்ச காமெடி. யாருன்னே தெரிலங்க, யாரோ தெரியாத நபர்கள் எங்களுடைய டிராபாக்ஸில் போட்டு போயிட்டாங்க.
சரி போட்டாங்க நாங்க அதை பணமா மாத்திக்கிட்டோம் எங்களுக்கு தெரியாதுங்கன்னு இருக்காங்க. அதுதான் இதுதான் இவரும் சொல்றாரு நிதிஷ்குமார், நாங்க திடீர்னு ஒரு நாள் பாட்டினால எங்க ஆபீஸ்ல ஒரு சீல் போட்ட கவர் இருந்துச்சு, யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க போல, பிரிச்சு பார்த்தா 10 கோடி பாண்ட் இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்காரு. அது எப்படி இப்படி ஒரு மாநிலம் இருந்துச்சுன்னா அவங்க கட்சி ஆபீஸ்ல நடக்கிறதே தெரியாம இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் தெரியும், இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாட்டிக்கிட்ட பங்குங்கிறவரை ஏறக்கூடாதுல்ல, அதனால உஷாரா இருக்காங்களா. இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கிறதே கம்மியா வாங்கினது அதிமுக தான், 6 கோடி இதுல 5 கோடி வந்து இந்தியா சிமெண்ட் சிஎஸ்கே நிறுவனம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே கரெக்டா அந்த ஏப்ரல்ல ஐபிஎல் டைம்ல வாங்கியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி லக்ஷ்மி அந்த கம்பெனிட்டு இருந்து 1 கோடி வாங்கிறாங்க. சீனிவாசங்கிற நபர் 5 லட்சம் கொடுத்துருக்காரு, போங்க 5 லட்சம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் பாவ பணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து இங்க வெளியில ஒரு சட்டம் இயற்ற மாதிரி ஆன்லைன் கேமிங்க்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றிட்டு நாடகம் ஆடி அந்த சூதாட்ட நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றச்சாட்டு சுட சுட ஏன்னா அறிக்கை எப்பயுமே 3 நாள் கழிச்சுதான் கொடுப்பாரு, இதுக்கு மட்டும் வெளியான சில மணி நேரங்களே அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் உங்களுக்கு வந்து மக்கள் திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து டிஆர் பாலு வந்துட்டாரு, ஏன்னா டிஆர் பாலு தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுல என்னையா சொல்றீங்க அப்படின்னு அவரே அறிக்கை கொடுத்திருக்காரு. மும்பைல இருந்து அறிக்கை வந்து பறந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நேத்து அங்க இருந்தாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா அதுல வந்து பாஜக அவங்க எஜமானர்களை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரம் ஒரு அறிக்கை வந்திருக்கு, நாங்க வந்து யாருக்கிட்ட வாங்கினோங்கிறத சொல்லிட்டோம், இன்னொன்னு மிரட்டியோ எதையும் உருட்டியோ யார்ட்டையும் நாங்க வாங்கல, அவங்களாதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து அதுல சொல்லியிருக்காரு. ஆனா பல நிறுவனங்கள்ட்ட 1000 கோடி மிரட்டி வாங்கின பாஜகவோட மோசடியை பத்தி ஏன் வாய் திறக்கல அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டதா சும்மா நாடகம் ஆடுறாங்கிற மாதிரி அந்த அறிக்கையோட சாராம்சம் வந்து இருந்தது. பட் ஓகே, மிரட்டி உருட்டி வாங்கல, வேற எதுவும் ஃபேவர் பண்றதுக்காக வாங்கியிருக்காங்களாங்கிற கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா 509 கோடி ஒரே நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னா சூதாட்டத்துக்கு நாங்க தடை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. லாட்ரி வேற யாருமே வந்து பிரதிபலன் இல்லாம பணமே கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா இல்லையா? அது இவ்வளவு கோடி 500 கோடி வந்து ஒரே சமயத்துல கொடுக்குறாங்கன்னா என்ன இருக்கு பின்னாடி? அதே வந்து திமுக வெளிப்படையா அறிவிக்கணும், நாங்க நன்கொடையாளர் வெளிப்படையா அறிவிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, இதே 500 கோடி வாங்கினீங்கிறதே வெளிப்படையா அறிவிங்க மக்கள் முன்னாடி, அதை அறிவிக்க முடியாது. அதாவது லாட்டரி எதுவும் திரும்ப கொண்டு வர போறாங்களாங்கிற ஒரு பேச்சு வேற போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்க வந்து அந்த குலுக்கல் சீட்டு லாட்ரி இதுக்கு எல்லாமே நாங்க அதிமுக அரசாங்கம் தான் தடை விதிச்சாங்க, பட் திமுக அரசு அதை கொண்டு வரதுக்கான முயற்சியில தான் வந்து லஞ்ச எல்லாம் வாங்கிறாங்க எலக்ட்ரல் பாண்ட் மூலமான எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இதுல டிஆர் போல என்ன சொல்றாருன்னா, பாருங்க 30 நிறுவனத்துல இருந்து ஐடி ரைடு இடி ரைடு எல்லாம் போனாங்கன்னா 14 நிறுவனத்துல மிரட்டி பிஜேபி வாங்கியிருக்கு, இதை பத்தி எடப்பாடி பேசுறதுக்கு வந்து தெம்பு இல்லை, அவருக்கு வந்து முதுகெலும்பு இல்லைன்னா திட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பாஜக தான் 600 கோடிங்கிறாங்க, சாரி 6000 கோடிங்கிறாங்க, தப்பா சொல்லிட்டோம்ப்பா. ஆமா, 6900 கோடி பாஜகவுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. ஆனா அதை யாரு கொடுத்தா எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எஸ்பிஐ இன்னும் சரிவர கொடுக்கல. இந்த கட்சிகளுமே யாருக்கிட்ட இருந்து வாங்கினோங்கிறத முதல்ல டிஸ்க்ளோஸ் பண்ணல, அதாவது பாஜகவோ காங்கிரஸோ வந்து நாங்கள் யார்கிட்ட இருந்து வாங்கினோங்கிறத வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் எஸ்பிஐ கிட்ட அந்த தரவுகள் இருக்குது, அது எல்லாத்தையும் வெளியிடுங்க அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தோட ஆணையாக இருக்குது. பட் என்ன பண்ண போகிறாங்கிறது வியாழக்கிழமை தெரியும். ஆமாம், ஆனால் இந்த திமுக அதிமுக எல்லாருமே எலக்ட்ரல் பாண்டை நாங்கள் எதிர்க்கும் எதிர்க்கணும்னு சொன்னோட வாங்கியிருக்காங்க காங்கிரஸ். ஆனால் சிபிஐ சிபிஎம் இது வரைக்கும் 1 ரூபா கூட இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக வாங்கவே இல்லை. ஆமாம், வாங்காத வாங்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சரி வாங்கல உங்களை கொடுக்கல அப்படின்னு ஓட்டிட்டு அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சிபிஎம் வாங்கவே கிடையாது, சிபிஎம் வாங்கவே இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஆமா, அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி, இப்ப இந்த காலத்துல உள்ள குழந்தைங்க வந்து நிறைய கேஜெட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதுல இருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறது நிறைய பேரண்ட்ஸோட ஆசையா இருக்குது. அப்படி யாராவது ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு சர்வே வச்சிருக்கோம், அந்த சர்வேயோட லிங்க் வந்து கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்திக்குள்ள போயிருவோம். எஸ், ஆமா வருண், கலந்துக்கோங்க. இப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து போட்டியிட போறாங்கல்ல, கலந்துக்க போறாங்கல்ல எலெக்ஷன்ல, அதனால நிறைய பணப்பட்டுவாடா நடக்கலாம், அதற்கப்புறம் நிறைய பரிசு பொருட்களை கொண்டு போகலாம். அதனால தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அதை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 702 பறக்கும் படைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க ஏதாவது பொருட்களோ இல்ல பணமோ எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கான தகுந்த ஆதாரம் இருக்கணும், இல்லாட்டி அதை எடுத்து வச்சிருவாங்க. அதெல்லாம் பணம் இருக்கணும், சரி ஓகே. இப்ப நேத்து 1 நாள்ல மட்டுமே 2 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு. ஓகே, எவ்வளவு பிடிக்க போறாங்களோ தேர்தல் ஆணையம். இதுக்கிடையில வேற தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கல்ல,
ஆமாம், குஜராத், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களோட ஹோம் செக்ரட்டரிஸ்லாம் மாற்றிருக்காங்க தேர்தல் ஆணையம் டைரக்டாக. இப்போ வெஸ்ட் பெங்காலோட டிஜிபியே வந்து மாற்றுறதுக்கு உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. கரெக்டாக தேர்தல் நடக்கணுங்கிறதுக்காக நாங்களே ஆக்ஷன் பண்ணுறோம். ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசிகிட்டு இருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் சொன்னதுனால சொல்கிறாங்க. ஏழு கட்டமும் நடக்குது தேர்தல், கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 40 பாண்டிச்சேரி சேர்த்து அங்கே 42, ஆனால் இப்போ ஏழு கட்டமும் நடக்குது. நம்மளோட கம்மியாக இருக்கிறது கர்நாடகா, ஆமாம், 28, ஆனால் அங்கே ரெண்டு கட்டமாக நடக்குது. இதில் மகாராஷ்டிராவில் 5 கட்டமாக நடக்குது. அதுக்கு என்ன சொல்றாங்க மகாராஷ்டிரா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம், இந்த தேதியிலே நிறைய சிக்கல் இருக்கு, இது மோடி வந்து கரெக்டா பரப்புரை பண்றதுக்காக அதுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மகாராஷ்டிரால ஒரு கட்சியே ரெண்டு ரெண்டா இருக்கு, தேர்தல் 5 நடந்தா கரெக்ட் தான். அதான் செல்வ பிரந்தே தான் வந்து சொல்றாருங்க, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுல இருக்கோங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுதுங்கிறாரு. திருமாவளவன் தான் சொல்லிட்டு போனாரு மும்பை போறப்ப, வந்து சங் பரிவார் அமைப்புடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் தேர்தலே நடக்க போகுது, மோடிக்காக நிறைய விஷயங்கள் மாற்றி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, தமிழ்நாட்டுக்கு மோடி வந்துகிட்டு இருக்காரு, கரெக்டாக வந்து தேர்தல் நடத்துகிறாங்க. இப்போ மோடிக்கு முன்னாடியே தேர்தல் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செல்வ பிறந்தகையும் சரி இந்த சைடு திருமாவளவனும் சரி கேள்வி எழுப்புறாங்க. ஆமாம், அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியோட தலைவர் ஜவஹர்லால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் வச்சுருக்காங்க, இஸ்லாமியர்கள் வாக்களிக்க அதிகமாக வரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பல இன்னொரு கட்டமும் வெள்ளிக்கிழமையில் இருக்குது, அந்த மாநிலங்கள்லேயும் இந்த கோரிக்கைகள் வந்து எழுந்திருக்கு தேதியை மாற்றணும்ட்டு. ஓகே, ஆனால் தேர்தல் வந்து நேர்மையாக நடைபெறும் தான் எல்லாருக்கும் போடுறோம், நேர்மையாக வந்து நடக்கும்னு நம்ம நம்புவோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிரதமர் மோடி தமிழ்நாடு தானே வந்துகிட்டே இருக்காரு, இப்போ வந்து ரோட் ஷோ பண்ணுறாராம். எனக்கு என்னன்னா அந்த ரோட் ஷோ வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ பண்ணியிருக்கலாம், போட் ஷோவாவது பண்ணியிருக்கலாம். அது ரோட்டில் கை காட்டிட்டு வர முடியாதுல்ல, கொஞ்சம் சோகம். போட்டில் கூட கை காட்டிகிட்டே வரலாம், பிரிட் பாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா நமக்கு சென்னையில். போட் ஷோ பண்ணுறதுல வேற ஆள் இருக்காரே ப்ரோ, ஆழமே இல்லாத தண்ணியிலே போட்டு விடுவாரு. அவர் கூட தான் இன்னைக்கு ரோட் ஷோ பண்ண போறாங்களா கோயம்புத்தூர்னா, கோயம்புத்தூர் அண்ணாமலை நிக்கிற மாதிரி தான் பிச்செல்லாம் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சாய்பாபா காலனி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஆர்எஸ்புரம் வரைக்கும் வராங்களாம். ஆர்எஸ்புரத்துல எங்க நிறைவு போடுறாங்கன்னா, இந்த ஒரு குண்டுவெடிப்பு நடந்ததுல அங்க வந்து நிறைவு நடந்தது. அங்க வந்து இந்த உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி எல்லாம் செலுத்துறாராம் பிரதமர் மோடி. ஓகே, ஒரு திட்டமிட்டு இறங்கியிருக்காங்கிறது வந்து தெரியுது. ஏன்னா 5:30 தான் ஆரம்பிக்குது, இப்போதான் வந்து ஆரம்பிச்சிருவாங்க, இப்போதான் மோடி வந்து இறங்கியிருக்காருங்க. ஆமாம், நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முதல் ஃபேஸில் தமிழ்நாட்டுக்கு நடக்க போகுதுங்கிறத சொல்லியிருந்தோம், ஒரே கட்டமாக நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா பண்ணிட்டு போட்டிட்டு போகிறாங்கிறத சொல்லியிருந்தோம், கரெக்டாக அதுபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா ஆளுநர், துணைநிலை ஆளுநர் பாண்டிச்சேரிக்கு ரிசைன் பண்ணிட்டு, ஆமாம் நான் வந்து தேர்தலில் போட்டிட போகிறேன், அதி தீவிர அரசியலுக்கு வர போறாங்க. அதுக்கு முன்னாடி அதி தீவிர அரசியல் இருந்தாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஆளுநரா இருக்கும் போதே அப்படித்தானே இருந்தாங்க, அரசியல் பேசிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல வந்து. இப்ப வந்து போட்டியிட போறாங்க, தமிழ்நாட்டுல போட்டியிட போறதா சொல்லிருக்காங்க. ஒண்ணு தென் சென்னையா இருக்கலாம், இல்ல தூத்துக்குடியா. தூத்துக்குடியில திரும்பியும் தூத்துக்குடியில வாய்ப்பு இல்லை, ஏன்னா பிரதமர் மோடி பக்கத்துல வச்சே கனிமொழி வந்து அங்க குலசேகரப்பட்டினத்துல ஒரு ஏவுதளத்தெல்லாம் வந்து அமைச்சிட்டாங்க எப்படியோ. அங்கே வந்து நிறையா தூத்துக்குடி வெள்ளத்தப்பையும் கனிமொழி நிறைய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க, அதனால அங்கே பப்பு வேகாதுன்னு தெரியும். ஒன்று நெல்லை, இல்லாட்டி வந்து தென் சென்னை இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு, ஏன்னா பக்கத்துலேயே தான் அவங்களுடைய வீடு இருக்கு. ஏன்னா தென் சென்னையில் வந்து ஒரு முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிஜேபி அலுவலகம் போட்டு வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. எஸ்ஜி சூர்யான்னு சொல்றதாங்க, பார்த்தா அக்காக்கு போல இருக்குப்பா. ஓ அப்படியா, ஆனா வேலையை சரி பார்ப்போம். அவங்க தலைமை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தொகுதியை என்ன தொகுதி அறிவிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில வந்து அவங்களுக்கு 10 தொகுதி எது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஆமா, பாண்டிச்சேரியில நாராயணசாமி, 15 நாள் நாராயணசாமி பேர் பெற்றவர், ஆமா அவர் தான் நிக்க போறாருங்கிறது தெரியுது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 9 தொகுதியில என்னன்னுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிவகங்கை திரும்பவும் கார்த்திக் சிதம்பரம் வந்து நிக்க போறாரு, கரூர்ல திரும்பவும் ஜோதிமணி நிக்க போறாங்க. அதிக ரொம்ப வரல, பாக்குறப்ப வந்து தெல தெளிவா தெரியுது. கடலூர்ல கே.எஸ். அழகிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கன்னியாகுமரியில யாருங்கிறது தெரியும், விஜயவசன் தான் வந்து நிக்கிறாரு. திருவள்ளூர்ல ஜெயக்குமார் தான், அப்புறம் மயிலாடுதுறை, திருநெல்வேலி, அப்புறம் கிருஷ்ணகிரி, விருதுநகர்ல மாணிக்கம் தாகூர் தான் நிக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறை திமுக போட்டியிட்ட கடலூர், மயிலாடுதுறை, நெல்லை இது மூணுமே இப்ப காங்கிரஸ் கிட்ட போயிருக்கு. காங்கிரஸ் கிட்ட இருந்த அந்த ஆரணி, தேனி, திருச்சி எல்லாமே இப்ப திமுக பக்கம் வந்திருக்கு. திருச்சி தொகுதி இந்த டைம் வந்து மதிமுக ஒதுக்கியிருக்காங்க, ஏன்னா விருதுநகர்ல நான் போட்டிட மாட்டேங்கிறத முன்னாடி அவரே அறிவிச்சிட்டாரு. ஏன்னா விருதுநகர் மாணிக்கம் தாகூர் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியவே இல்லை. அதனால வைகோ வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, இப்ப மகனா வந்து லோக்சபா எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்ப திருச்சி தொகுதியில
எல்லா கட்சிக்காரங்களும் கூடி முடிவு எடுத்துட்டாங்களாம், எல்லாம் மனசார வாழ்த்திருப்பாங்களே. ஆமா, நீங்களும் வந்து எம்பியா இருக்கணும், உங்க மகனும் எம்பியா இருக்கணும், அப்பதான் என் மனசெல்லாம் நிறையும். ஆட்சி மன்ற குழு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம், துரை வைகோ தான் சரியா இருப்பாருன்னு. சரி, திருநாவுக்கரசர் கோச்சிக்கலையா, என் தொகுதியை கொடுக்குறீங்க. திருநாவுக்கரசு திமுக கடும் எதிர்ப்பான், இவருக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம், மாவட்ட செயலரே தலைமைக்கு வந்து நாங்களாம் அவர்கிட்ட வேலையே செய்ய முடியாதுங்க. சிவகங்கையிலயும் அப்படிதான் சொன்னாங்க, ஆனா அங்க கொடுத்துருக்காங்க. சிவகங்கை வேற விஷயம். சரி, ஆனா 2019 என்னன்னா டைமுக்காது ஒருவர் நெட்ஃபிளிக்ஸ பார்த்துட்டு டைமுக்காது ஒருவர் கார்த்தி சிதம்பரம் இவர் டைமுக்கு வர்றது இல்ல, கே நிறைவே சில மேடையெல்லாம் வெயிட் பண்ண அப்படி. திருநாவுக்கரசு 2019 தேர்தலே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டது. இப்போ கூட அம்பலத்தில் போனார் திருநாவுக்கரசு பத்திரிகையாளர்ல கூட. ஆமா, நான் வரல வராத நீங்க பாத்தீங்களா, எங்க பாத்தீங்க சொல்லுங்க. நாங்க இப்படி நீங்க வர வேணாம், காங்கிரஸ் வச்சு நினைச்சிட்டாங்க, சீட்டு இப்ப இல்ல அவருக்கு. ஆமா, அவருக்கு வந்து கிடையாதுன்னு. ஆமா, இன்னொரு பக்கம் இந்த அதிமுக, அதிமுக பேசுறாங்க பேசுறாங்க, தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகு நான் அறிவிப்பேனாரு. தேர்தல் தேதி அறிவிச்சு 48 மணி நேரம் ஆக போகுது, இது வரைக்கும் வந்து 48 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் அறிவிக்கல. பாமக பக்கத்துல இழுத்துட்டாரு போலயே. அதுக்கு என்ன காரணம்னா, 2 ராஜ்யசபா சீட்டு இருக்கு அதிமுக கிட்ட, 2 கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப 1 ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாராம். அதனால இப்ப அன்புமணி ராமதாஸ் மனம் இறங்கி வந்துருக்காரு. ஏன்னா வந்து அவரு ஜி கே மணி வேணா சட்டமன்றத்துல போய் பதிவு பண்ண தேவை கிடையாது, அப்படியே பதிவு பண்ணிடணும். அதுல இவரும் வந்து ராஜ்யசபால போய் அப்படியே பதிவு பண்ணிட்ட மாதிரி இத்தனை நாள் ராஜ்யசபா போக ஆசைப்படுறாரு. ஏன்னா தெரியும், இப்பே ரிசல்ட் தெரியுது அவருக்கு. 7 தொகுதி கேக்குறாங்க பாமக, 7 தொகுதி ஓகேன்றாங்க அதிமுக தரப்புல. அதே மாதிரி தேமுதிக 4, இப்ப ராஜ்யசபால இல்லைன்றாங்க, 4 ஓகே சொல்லிட்டாங்க. பல டீலிங்லாம் வந்து முடிஞ்சிருக்கு, இப்ப நாளை மறுநாள் தான் அறிவிக்கிறாங்களாம். ஓ, வெயிட் பண்ணி புதன்கிழமைலாம் கரெக்டா இருக்கும், அன்னைக்கு அறிவிப்போன்ற. செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லையா எடப்பாடி பழனிசாமி? பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு பாக்கல, அதெல்லாம் புதன்கிழமை டிக்கெட் அடிச்சிருக்காரு. எடப்பாடி அறிவிச்சு 40 தொகுதியும் தூக்குறேன்னு தயாராகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த இவர் அமைச்சர் பொன்முடி அமைச்சர் இல்ல, முன்னாள் அமைச்சரா இருக்கவரு இப்ப அமைச்சராக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அவருக்கு வந்து R.N. Ravi முதலமைச்சர் கடிதம்லாம் அனுப்புனாரு, கடைசியில அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆளுநர் R.N. Ravi. ஏன்னா அவர் மேல வந்து சார்ஜஸ் அப்படியே தான் இருக்கு, தண்டனை வந்து நிறுத்தி தான் வச்சிருக்காங்க, அவரை நிரபராதின்னு சொல்லல, அதனால என்னால பதவியேற்புக்கு அழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, திமுக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க, அவசர வழக்கா போட்டுருக்காங்க. நாளைக்கே விசாரணைக்கு வருதான், இப்போ வந்து நாளைக்கு வந்து தெரியும். ஆமாம், அதே மாதிரி இவங்க டெல்லியில் போய் வழக்கு போட்டிருக்காங்க, டெல்லியிலேருந்து ஜாஃபர் சாதிக்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க திமுக முன்னாள் நிர்வாகி. அந்த போதைப்பொருள் வழக்கில் NCB விசாரிச்சுட்டு இருக்காங்க, இப்போ சென்னையில் உள்ள அலுவலகத்தில் வச்சு விசாரிக்கலாம், சம்பவம் இங்கேருந்து தானே பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ராகுல் காந்தி சவுத்துலேருந்து நார்த் போனார், வெற்றி பயணமாக அமைஞ்சதுலாம் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வந்திருக்காரு. நேற்று மும்பையில் நிறைவு விழா, இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை, இந்தியா கூட்டணி தலைவர் எல்லாருமே இதில் பங்கெடுத்தாங்க. அகிலேஷ் யாதவை தவிர, அகிலேஷ் யாதவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, மற்றபடி திருமாவளவன், வைகோ, முதல்வர் MK Stalin எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதில் ராகுல் காந்தி பேசுகிறப்ப, நாங்கள் மோடி எதிர்க்கிறோம் மோடி எதிர்க்கிறோம்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் மோடி எதிர்க்கவே கிடையாது, அந்த சித்தாந்தத்தை தான் நாங்கள் எடுக்கிறோம், மோடிக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப்பே இருக்கு, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. மோடி வந்து வெறும் முகமூடி தான், அவருக்கு வந்து ஒரு எந்த எல்லாரும் இயக்குறாங்க அவரை, அவர் ஒரு பொம்மை தாங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாரு. அவருக்கு 56 இன்ச்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேடையிலே ஒரு 300 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, கூட்டம் லட்சத்துக்கும் அதிகமாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து மும்பையில் கூடியிருந்தாங்க. மேடையில் உத்தவ் தாக்கரே, தேசிய தலைவர்களும் கார்கே, அந்த மாதிரி மெஹபூபா முஃப்தின்னு நிறைய பேர் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. மிக முக்கியமாக வந்து அவங்க எது கூட கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா, வந்து தேர்தல் ஆணையம், இதை வந்து ராகுல் காந்தியே சொல்றாரு, இடி, ஐடி, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் கூட ஒரு கூட்டணி வச்சுட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. இவங்க கூட்டணி இல்லைன்னா தேர்தலை சந்திக்கிற திறனே கிடையாது பிஜேபிக்கு அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா காங்கிரஸ்ல உள்ள மத்தவங்கலாம் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏன் SBI வந்து எலக்டோரல் பாண்ட் டேட்டாவை ரிலீஸ் பண்ணலன்னா, பிஜேபிக்கும் SBIக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு, அதனாலதான் வந்து ரிலீஸ் பண்ணலன்னு அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி. இன்னைக்கு நேற்று வந்து அந்த முடிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த குஜராத் பல்கலைக்கழகம், அங்க நடந்த ஒரு விஷயம், அங்க வந்து ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், தஜிகிஸ்தான், இலங்கைன்னு பல வெளிநாடுகள்ல இருந்து மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் இஸ்லாமியர்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் நேத்து வந்து ரமலான் மாதம்ங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொழுகை பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து ஒரு இன்னொரு கும்பல் மாணவர்கள் வந்து அவங்கள அடிக்கிற காட்சிகள்லாம் வந்து வெளியாயிருக்கு. அடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து போலீஸ் வந்து அந்த அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, பட் அடிச்சவங்களை வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கறத அங்க உள்ள மாணவர்கள் சொல்றது. அவங்கள விட்டுட்டாங்க குஜராத் போலீஸ் அடிச்சவங்க.
அவங்கள அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் அது ஒரு நிறைய 25-30 பேர் வந்து அடித்தாங்க. ஆனால் ஒரு 2 பேரை மட்டும் குஜராத் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இதே மாதிரிதான் டெல்லியில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி தொழுகை பண்ணுறவரை உதச்சார். இதெல்லாம் வெறுப்பு, பிஜேபி பரப்புற வெறுப்பு தான் வந்து எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சிஏஏ வெளிநாட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இந்திய குடியுரிமைக்கெல்லாம் சொல்லிருந்தாங்க, பட் ஒரு அமைச்சரே அப்ளை பண்ண போறாரா சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுதான் சாந்தனு தாக்கூர். அவர் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு பேர் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், இணையமைச்சராக இருக்காரு. அவர் தான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் சிஏஏ அமலாகும் அப்படின்னு சொன்னார், பட் ஒரு வாரத்தில் ஆகலை. அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி சிஏஏ வந்து அமலுக்கு வந்துருச்சு, இனிமேல் நான் கூட சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு சொன்னவர் கொஞ்ச நேரம் கழித்து, இல்லை என் பாட்டி ஏற்கனவே குடியுரிமை தான் இங்கே புலம்பெயர்ந்து வந்து போய் வாங்கிட்டாங்க, அதனால் எனக்கு தேவையில்லை, நிறைய பேர் அப்ளை பண்ணுறவங்களாம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுதான் திரிணாமுல் காங்கிரஸில் கேட்குறாங்க, அப்போ இவர் வந்து இந்தியன் சிட்டிசனே இல்லாத ஒருத்தர் வந்து அமைச்சராக வச்சுருந்தீங்களா, இப்போ இந்தியாவுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. ஜெய்சங்கர் உட்பட எல்லாருக்குமே, வெளியுறவுத்துறை அமைச்சர், நிறைய பேருக்கு இந்த கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். அருணாச்சல் பிரதேசத்துக்கு மார்ச் 9ஆம் தேதி போயிட்டு வந்தார் பிரதமர் மோடி. அதற்கு பிறகு அங்கே இருக்கிற இராணுவம் வந்து, அருணாச்சல் பிரதேசம் எங்களுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதுக்கு பேர்லாம் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஷாங் நன்னான் அப்படின்னு ஏதோ ஒரு பேர்லாம் வச்சுருக்கோம். சீன இராணுவம் இது வந்து தொடர்ந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் அவர் எடுக்கிறாங்க. அவங்க இந்திய அங்கே தேர்தலே வந்து நடக்க போகுது, ஆனால் அவங்களுடைய பகுதிங்கிறாங்க. பட் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை ரொம்ப கடுமையாக அதை எதிர்த்துருக்காங்க, அவங்களும் கடுமையாக அதை எதிர்த்துருக்காங்க. இதே வேலையாக இருக்குது இந்த சீனாவுக்கு, எப்போ பார்த்தாலும் எங்கள் பகுதி எங்கள் பகுதின்னு எல்லாத்தையும் சேர்த்துக்க பார்க்குறாங்க. ஆனால் கேட்டால் 1 இன்ச் கூட எடுக்கலாம் பாப்பில் ஜி ஜின்பிங் 1 இன்ச் கூட எடுக்கலை, ஏன்னா அது எங்களோடதுன்றாரு. எங்களோட ஜி 6 இன்ச்சுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். ஜி வந்து ஆமாம் 1 இன்ச்சும் போகலன்னு தான் பிஜேபி கவர்மெண்ட்லன்னு சொல்கிறாங்க. பட் எதிர்கட்சிகள் 1000 சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். இன்னொரு பக்கம் வந்து இந்த தேர்தல் ஜனநாயகம், நம்ம ஊரில் தேர்தல் வந்து நடக்க போகுது, அதே மாதிரி ஒரு ஜனநாயக தேர்தலை நான் நடத்தி காட்டுறேன்னு புதினே நடத்தியிருக்காரு. அங்கே இந்த அளவுக்கு எலெக்ஷன் தேர்தல் ஆணையம்லாம் இல்லையாங்க, தேர்தல் ஆணையம் இருக்குது, இருந்தாலும் நம்ம அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு தேர்தல் ஆணையம் கிடையாது அப்படிங்கிறதுனால. தேர்தல் ஆணைய தலைவரே புத்தியன் தான். அப்படி கிடையாது, தலைவர்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, இருந்தாலும் இவர் தான் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை வந்து ஒரு 3 டம்மி கேண்டிடேட்டை போட்டு இவர் 87% ஓட்டை வந்து வாங்கிட்டார். இப்போ 13% நமக்கு வல்ல யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணுவாரான்னு தெரில, அதனால வாங்கி இப்ப 5வது முறையாக ஆக மொத்தத்துல இப்ப திரும்ப அதிபர் ஆயிட்டாரு. ஆனது உடனே வந்து 3வது உலக போர் வரும்னு பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல. 3வது வருன்னு பேசுறா, ஆல்ரெடி எல்லாம் இங்க நூறு நூல் சேவை கிடக்குறோம், பணங்காசு இல்லாம ஒரு முடிவோட தான் இருக்காங்க. அதே மாதிரி ட்ரம்ப் தான் பேசியிருக்காரு, நான் மட்டும் எங்க கட்சி மட்டும் தேர்ந்தெடுக்கப்படல, பிளட் பாத், ரத்த கலரி ஏற்படும் அப்படின்ட்டு இருக்காரு அவர். ரத்த கலரியா? ஐயோ, ஆமா, இது எல்லாம் வன்முறையாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க தலைவர்கள் எல்லாரும். ஆமா, இவங்க எல்லாம் பிரதமர் அதிபர் ஆகி என்ன பண்றது, மக்கள் எப்படி நிம்மதியா இருக்கு? பீஸ் தான் தேவை, நிம்மதி தான் தேவை. 5 வருடங்களுக்கு 1 முறை தேர்தல் நேரங்களில் மட்டுமே தென்படும் அரிய வகை வாகனம் இந்த ரோட் ரோலர்ஸ்னா அடிக்கடி இருக்கும் நார்த் இந்தியால. டேய், கோவத்தை எப்படா கண்ட்ரோல் பண்றது? கல்யாணம் பண்ணு, இல்லைனா ஹோம் லோன் வாங்கு, ரோசம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். நான் அப்படி தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னதும், ஒரே தேர்தலையே 7 பிரிவாக 1.5 மாசமாக நடத்துறதும் ஒரே நாடா? இதில் உள்ளாட்சி தேர்தல் சேர்த்த போறாங்களா? எத்தனை நடக்கும்னு தெரியலையே, 1 வருஷமா நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். மாமா, RCB கப் அடிச்சுட்டாங்க மாமா. இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு விராட் கோலி சந்தோஷமா இருப்பாரு. கோலியை அடிச்சது உமன்ஸ் டீம் மாமா. ஈசாலா கப் நமதே, ஏன்னா அடுத்த வாரத்துல இருந்து திருப்பியும் IPL வேற ஆரம்பிக்க போகுது. ஆமா, சென்னையில ஏற்கனவே டிக்கெட்டை வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னு ரசிகர்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சாங்க. இளைஞர்களே, நம்மளுடைய எதிர்காலம் அரசியல்வாதிகிட்ட தான் இருக்கு, சிஎஸ்கேட்டையோ இல்லை RCB கிட்டயோ இல்லை. ஜிஎஸ்கே வந்து அரசியல்வாதிகளுக்கே நன்கொடை கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேற. சரி, உங்களை இருக்கிற மாதிரி இருக்கிற நம்மளுக்கு அசைச்சிக்க முடியாதான், இருக்கட்டும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாருக்குன்னா, ஸ்டாலினுக்கும் மோடிக்கும். ஏன்னா தேர்தல் பத்திரங்கள்லாம் நிறைய நன்கொடை வாங்கினாங்க. இப்போ ரெண்டு கட்சியுமே அதிகமாக நன்கொடை வாங்கின கட்சின்னு சொல்லிட்டு பிஜேபி மாட்டிக்கிச்சு. யார் நன்கொடையாளர்கள்ங்கிறத சொல்லவே கிடையாது, பட் நாங்கள் வந்து நன்கொடையாளர்கள் சொல்லுவோம்னு சொல்லி இப்போ திமுகவும் மாட்டிக்கிட்டாங்க. ஒருவேளை தெரியலையே, அந்த நேர்மையானால் நமக்கு பிடிச்சிருக்கு. நேர்மையால் இல்லை தெரியாமல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரியலையே பங்குன்னு மாட்டிக்கிட்டாங்க. வாய்ப்பு இருக்குது, அது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நேரில்ட்டே கேட்டிருந்தோம், நம்ம விகடன் IPS அந்த வாட்ஸ்அப் சேனலில்,
அது உங்க எல்லை, இது எங்க எல்லை, மாட்டிக்கிட்டோம் பங்கு, நீயும் நானும் வேற இல்லப்பா, அங்க நீங்க இங்க நாங்க. இப்ப கரண்ட் போங்க, என்ன ஆயிடுச்சு, கரண்ட் போயிருச்சா? கோடை காலம் வந்தாலே இதுதான். சரி, கரண்ட் வந்துருச்சு, அப்படியே டேக் ஆஃப் பண்ணிடும். மாட்டிக்கிட்டோம் பங்குங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். ஏன்னா மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏன்னா திருப்பி கரண்ட் போயிருச்சுன்னா டைம் பப்ளிஷ் டைம் மிஸ் ஆயிடும். ஆமா, அதனால வந்து நன்றி சொல்லிடுவோம். நன்றி, நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.